அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் தனியொருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு விடியக்களை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன விழிப்புணர்வு தகவல் பார்க்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் சம்பந்தமான ஒரு தகவல். அதாவது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 இந்த சட்டம் வந்து 15 கடந்து இப்போ 16 நடக்கிறது. ஆனால் இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றமும் இல்லை, அவங்கள்ட்ட போய் இந்த சட்டமும் சேரல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கு போலியான நபர்கள் பொதுமக்களை ஏமாற்றி 3000 மேல் வரை வசூல் செய்கிறார்கள். இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஐ சட்டத்தை 3000 வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க, ஏமாத்துறதுக்கும் போலியான நபர்களும் இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஒரு சட்டம் வந்து 15 ஆச்சு, ஆனால் அது நமக்கும் தெரியலை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியலை அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இந்த சட்டத்தை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சட்டம் சம்மந்தமாக சில தினங்களுக்கு முன்பு செய்தி பேப்பரில் வந்த ஒரு தகவலையும் பார்க்கலாம். அதாவது ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தின ஒரு தகப்பனாருடைய பையனுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து பிளஸ் ஒன் சேர்க்கையை வந்து நிராகரிச்சிருக்காங்க ஒரு ஸ்கூலு. அது எந்த ஸ்கூலு, ஏன் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் 2 தகவல்களும் சேர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. நண்பர்களே, இந்தியாவின் சுதந்திரம் பார்த்தீங்கன்னா 1947. அதுபோல இந்தியாவோட 2 சுதந்திரம் என்று கருதக்கூடியதான் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம். 2005 இந்தியா முழுவதும் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம். இதை வந்து ஆர்டிஐ என்று சொல்வார்கள், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அரசு அலுவலகத்தினுடைய வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும். ரகசியம் என்பது ஒன்றும் இருக்கவே கூடாது, வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும். மக்கள் வந்து தகவல்களை பெறுவதற்கு ஒரு இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம். இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய குறைகளை நிறைவேத்தி பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க, நிறைய ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கூட செய்தித்தாள்கள் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் கூட நம்ம வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டது, இந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டது, இந்த ஆவணம் கிடைத்தது, இது சம்பந்தமாக கலாய்வு செய்யப்பட்டதுன்னு சொல்லி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம். இந்த சட்டம் வந்து 15 முடிந்து 16 அடியெடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சட்டத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹10 நீதிமன்ற வெள்ளை ஒட்டி ஒரு வெள்ளை பேப்பரில் நமக்கு தேவையான தகவல்களை நம்ம எழுதி ஒரு ஆஃபீஸுக்கு, நம்ம எந்த அலுவலகத்தில் நமக்கு அந்த தகவல் தேவைப்படுகிறதோ அந்த அலுவலகத்துக்கு நம்ம வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு ₹10 நீதிமன்ற வெள்ளை ஒரு பேப்பர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஒரு ₹25 வரைக்கும் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஒரு 25, அந்த நீதிமன்ற விலைக்கு ஒரு ₹10, அதுக்கு மட்டும் ஒரு ₹35 தான் செலவாகும். இந்த ₹35 விட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தங்கிட்ட வந்து ₹3000 எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு தேவையான தகவல்களை ஆர்டிஐயில் போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ₹35 செலவுக்கு ₹3000 ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு. கேட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர், இவங்க தெரிஞ்சவர், அவருக்கு வந்து பேராசை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த காசு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளியவர், அவருக்கு அந்த சட்டத்தை பற்றி தெரியாது. இவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவனால் இந்த சட்டம் இப்படி தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி அந்த ₹35 கொடுங்க நான் வாங்கி தாரேன், இல்லாட்டி நான் அதற்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். பேராசை பணம் சொல்லுவாங்க இல்லையா, பணம் யாராவது அந்த ஆசை யாராதான் விட்டுச்சு அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ₹3000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் கேட்டேன் அந்த நம்பர்கிட்ட, ₹3000 செலவாகும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்னென்ன தேவைகளுக்கு அந்த செலவுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு கேட்கும்போது, அது என்னெல்லாமோ அந்த கோர்ட்டு நடைமுறை சம்பந்தம் மாதிரி சொல்லி அந்த சாதாரண வணிகர்களை வந்து ஏமாத்திருக்காரு. இது உண்மையிலே வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து பணக்காரர்கள் ஏழையை வந்து ஒரு தரம் தாழ்ந்து பேசி தரம் தாழ்ந்து நினைப்பாங்க. இப்போது படித்தவங்க படிக்காதவங்களை இதே மாதிரி ஏமாத்த கிளம்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்பு அந்த அறிவு அப்படிங்கிறத வந்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்காண்டி இல்லை, நம்மளும் முன்னேறணும், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதா ஒன்று. நம்ம உதவி பண்ணாட்டியும் உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் முதன்மையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்ட விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்லை, போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதான். இங்கே வந்து யாருமே வந்து நீ இதை தெரிஞ்சுக்கோ, நீ இதை கற்றுக்கோன்னு சொல்லி நம்ம கையை பிடிச்சி யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கற்றுக்கிட்டால் தான் இந்த காலப்போக்கில்
நம்ம ஓரளவுக்காவது வாழ முடியும் அப்படிங்கறதா உண்மை. முடிஞ்ச வரைக்கும் தகவல் பொருள் உரிமை சட்டம் சம்பந்தமா நம்ம நிறைய தகவல்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். இது சம்பந்தமாக கூட அங்குசம் அப்படிங்கிற ஒரு படம் கூட வந்திருக்கு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் சார்ந்த ஒரு படமாக கூட இருக்கும். 3000 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு சட்டத்தை பயன்படுத்த வேண்டாம். அதற்கான செலவு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் தான். இது ஏன் நமக்கு தெரியலனா விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதா இன்னொரு தகவல் நான் வந்து சொல்லியிருந்தேன். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பே மாவட்ட ஆட்சியர் முன்னாடியும் முதன்மை கல்வியாளர் முன்னாடியும் ஒருத்தர் வந்து ஒரு மனு வந்து கொடுக்குறாரு. அது என்ன மனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தங்களில் வந்து தன்னுடைய பையன் வந்து ஒரு தனியார் மெட்ரிக் பள்ளியில் வந்து படிக்கிறான். இப்போ வந்து 10th பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் ஒன் வந்து அந்த பையன் வந்து சேர்க்கை நடைபெறுகிறதா சொல்லி சேர்க்கைக்கு போய் வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்குறாரு. அந்த பள்ளி நிர்வாகம் உங்கள் பையனுக்கு இங்கே வந்து சேர்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது, போன வருடம் வந்து கொரோனா காலகட்டத்தில் பள்ளியுடைய அந்த கட்டணம் விவரம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவுன்னு சொல்லி இவர் ஆட்சியரை கேட்டனால அந்த மனுவை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா இவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மனு கொடுக்குறாரு. நான் இந்த மாதிரி வந்து இந்த என்னுடைய பையன் இந்த மாதிரி ஒரு தனியார் பள்ளியில் இந்த மாதிரி படிக்கிறான், அவன் வந்து 10th பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் இப்போ சேர்க்கும் போது நடைபெறுகிறது, அது சேர்க்கும் போது இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. பள்ளி மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு விஷயம், 10th பாஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர மார்க் எந்த அடிப்படையில் படம்னு சொல்லி இன்னும் தமிழக அரசு சொல்லவே இல்லை. அதுலேயும் அவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, பணிகள் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி 10th பாஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி இந்த சேர்க்கை நடைபெறுகிறது என்று எங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அப்போது நம்ம ஒரு ஆர்டிஐ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் தான் பணி செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திலேயே தகவல் பெறலாம் சொல்லி தகவல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான தகவலும் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு பொதுமக்கள் தங்களுடைய பையன் படிக்கக்கூடிய பள்ளியில் தகவல் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினா நான் அந்த மாதிரி பழி வாங்கும் நோக்கத்தோட செயல்படுவோம் சொல்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இந்த மாதிரி பள்ளிகளுக்கு நம்முடைய சட்ட விழிப்புணர்வு மூலயமா நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, சட்டத்தின்படி நம்ம வந்து அதற்கான ஒரு சாட்டையடி கொடுக்கலாம்.